ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நவராத்திரியை பற்றி நாங்கள் தொடர்ந்து 4-5 தினங்களாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அம்பாளுக்குரிய சிறந்த விரதம் நவராத்திரி. முதல் 3 தினங்கள் துர்க்கையம்பாளுக்கு உண்டானது, 2-3 தினங்கள் மகாலட்சுமிக்கு உண்டானது, 3-3 தினங்கள் ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதிக்கு உண்டானது. இன்றைய தினம் மகாலட்சுமி பூஜையின் 2வது நாள். மகாலட்சுமி தனத்திற்கு அதிபதி என்பதை தெரியும். அதிர்ஷ்டங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி, நல்ல சௌபாக்கியங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி, கௌரவம் புகழுக்கு அதிபதி மகாலட்சுமி. மகாலட்சுமியின் அனுக்கிரகம் எல்லோருக்கும் வேண்டும். மகாலட்சுமியை வழிபடக்கூடியவர்கள் இருக்க வேண்டிய விரத தினத்தில் முக்கியமான விரதம் இந்த நவராத்திரி விரதம். செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை இருந்தால் எங்களுக்கு எல்லா வகையான செல்வங்களும் ஏற்படும். எல்லாரும் வீட்டில் கும்பம் வச்சு விரதம் இருக்க வேண்டும். நாங்கள் இருக்கிறது இல்லை, எங்களுக்கு வளமை இல்லை, நாங்கள் அப்படி செய்கிறது இல்லைன்ட்டு சொல்லக்கூடாது. ராத்திரியில் கோயிலில் போய் வழிபாடு செய்தாலும் வீட்டில் 9 நாளும் ஒரு கும்பத்தை வைத்து அந்த கும்பத்துக்கு முதல் 3 தினங்களும் துர்க்கையம்பாளாக நினைத்து, அடுத்த 3 தினங்களும் மகாலட்சுமியாக நினைத்து, அடுத்த 3 தினங்களும் சரஸ்வதியாக நினைத்து பூஜை செய்து நைவேதனங்கள் எல்லாம் செய்து தான தர்மங்கள் செய்து வழிபட்டால் அம்பாளினுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும். இன்றைக்கு லட்சுமிக்குண்டான 2வது நாள். இன்றைய தினம் அம்பாளின் வடிவம் வைஷ்ணவியாக அம்பாள் காட்சி அளிக்கின்றாள். வைஷ்ணவி என்று நினைத்து இன்றைய தினம் மகாலட்சுமியை நீங்கள் கும்பிட வேண்டும். இன்றைய தினம் பாட வேண்டிய ராகம் பந்துவராளி. சங்கீதம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் பந்துவராளி என்கின்ற ராகத்தை பாட வேண்டும். இன்றைய தினம் தயிர் சாதம் நெய்வேதனமாக வைக்க வேண்டும். 9 தினங்களும் நான் சொல்லக்கூடிய நெய்வேதனத்தை கண்டிப்பாக வைத்து எல்லாரும் உண்டு மகிழுங்கள். இன்றைய தினம் தயிர் சாதம், இறைவன் இன்றைய தினம் தயிர் சாதத்தை நெய்வேதனமாக ஏற்றுக்கொள்கின்றார். இன்றைக்கு மாதுளம்பழம். மாதுளம்பழம் வந்து லட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுல ரொம்ப விசேஷம். மாதுளம்பழம் மாதுளம் சுளையினால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்தால் எல்லா விதமான கடன் போன்ற துன்பங்களும் நீங்கி செல்வம் அதிகரிக்கும். எப்பவும் நான் அதை சொல்லிவாரன். இன்றைக்கு ரொம்ப விசேஷம். மாதுளம்பழத்தினால் அர்ச்சனை செய்து மாதுளம்பழத்தை நெய்வேதனம் செய்து உங்களுடைய வீட்டுக்கு பூஜைக்கு வந்திருக்கிறாக்களுக்கும் கொடுங்க. இன்றைக்கு பாரிஜாதம் என்கின்ற பூவினால் லட்சுமியை அலங்காரம் செய்ய வேண்டும். அம்பிகையை பாரிஜாத பூவினால் அலங்காரம் செய்ய வேண்டும். இன்றைக்கும் அர்ச்சனை செய்ய வேண்டியது விபூதி பச்சை, திருநீற்று பச்சை அல்லது விபூதி பச்சை என்று சொல்லக்கூடிய இலை, அது எல்லாத்த வீட்டிலையும் இருக்கும். அதனால் இன்றைய தினம் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். என்ன நேர்களே, இன்றைய தினம் நவராத்திரியில் லட்சுமி பூஜையை பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.